ஹலோ சொல்கிறேன் வச்சான். ஆ இன்னும் இல்லை. ஆ ஆமாம் நானே கூப்பிட்றேன். பாய். டேய் கல்யாணத்துக்கு வாடா, எல்லாரும் ஏன் கூப்பிட்டுலன்னு கேட்பாங்கடா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? சரி இங்கே நீ தனியாக இருந்து என்ன பண்ண போகிற? பா சும்மா கல்யாணத்துக்கு வா, கல்யாணத்துக்கு வான்னு. கல்யாணம்லாம் முட்டாள்கள் பண்ணுறதுப்பா. நமக்கு நாமே முன்வேலி போட்டுக்கிற மாதிரி. அதுக்கு போய் என்னை வா வான்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஏடா 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம்னு சொல்லுவாங்க, நீ என்னடா உளறற? உளறலாம் இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் 1000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒத்துப்போனாலும் ஒத்துப்போகாட்டியும் ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள். அவன் அவன் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். பிடிக்கலன்னா மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. லைஃப் ஃபுல்லாக இப்படி ஒரு நாள் கல்யாணத்துக்கு வரவன் என்ன நினைப்பானு நினச்சி பயந்து பயந்து வாழணுன்ற அவசியமும் கிடையாது. பிடிங்க. என்னடி இவன் இப்படி சொல்கிறான்? டேய் என்னடா இப்படி பேசுகிற? நீ பேசுகிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. காலேஜ் புக்கை படிக்க சொன்னால் கண்ட கண்ட புக்கையெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு கல்யாணம் வேணாம் கத்திரிக்காய் வேணாம்னு சொன்னால் எப்படி? அவனை விடுங்க, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். டேய் கிச்சனில் ஹாட் பாக்ஸில் தக்காளி சாதம் பண்ணி வச்சுருக்கேன். சரிம்மா. அப்புறம் பக்கத்தில் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். சரியா? ஒழுங்காக சாப்பிட. எவ்வளோ நேரம் வரதுக்கு? நாங்கள் வர்றதுக்கா? எப்படியும் 8 மணிக்கு மேலே ஆகிடும். ஏன் சும்மா? சரி வரேன். டேய் கேட்டை லாக் பண்ணிக்கோடா, தண்ணி வந்தால் மோட்டரை போட்டு டேங்க்ல ஏற்றிடு. ஓகே. சரிடா பார்த்துரு, போயிட்டு வரோம். ஹே ஹலோ. என்னடா இவ்வளோ நேரம்? ஆமாம் லேட் ஆச்சு. சரி சொல்லு, எங்கே இருக்க? நீ சொன்ன ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். சரி சரி ஓகே. சீக்கிரம் வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கேட் லாக் பண்ணல, சும்மா தான் சாத்தி வச்சிருக்கேன். இன்னொன்று, எய்த்து விட்டு ஆன்ட்டி இருக்காங்களான்னு பார்த்துக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், செருப்பை சைடில் விட்ரு. சரியா? செம்ம டேஞ்சர். நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேடா. சரி வா, நான் லைனில் இருக்கேன். ஏய் ஹலோ ஹலோ. என்னடா எய்த்து விட்டு ஆன்ட்டி வர மாதிரி இருக்கு? டீ நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன்டா, இங்கே சும்மா எப்படி நிற்கிறது? அவங்க போயிட்டாங்க. வா 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 வா. சரி வரேன். வாங்க சுமித்தா. சரி ஓகே. வீடு நல்லா இருக்கு அஸ்வின். தேங்க்யூ சாம். சாம் தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். அப்புறம் பயம் இல்லை? ஆ இருக்கு, பார்த்துக்கலாம். அவ்வளோ தைரியம். உன்னோட ரூம் எங்கே இருக்கு? ம், வா பார்க்கலாம். சொல்லுமா. அம்மா சாரி சாரி, தெரியுமா கால் பண்ண மறந்துட்டேன். மித்ரா வந்து பிக்கப் பண்ணிட்டாமா? அப்பே வீட்டுக்கு வந்துட்டோம். சொல்லுமா. டீ ஆர் காஃபி?
காஃபி டீ ஏதாவது காஃபி ஓகே ஓகேம்மா ஓகே ஓகேம்மா கால் பண்ணுறேன் வைக்கிறேன் பாய் அஸ்வின் என்னமாடா காஃபி போடுற இங்கே இருக்கியா ஹே ராங் உனக்கு காஃபி போடுது யா சம்டைம்ஸ் நல்லா இருக்கும் பட் சம்டைம்ஸ் வித் லிட்டில் கான்சன்ட்ரேஷன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ்வோட போட்டால் எந்த காஃபியும் சூப்பராக இருக்கும் நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ பார்த்து ஓகே வா போலாம் ரூம் எப்படி இருக்கு நம்ம ரூம் நம்ம ரூமா ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே தான் நிறைய சேஞ்ச் பண்ணனும் முதல்ல வேற பெயிண்ட் மாத்தணும் என்னடா கலர் இது அப்படியா ஓகே மாத்திரலாம் மாத்திரலாம் சரி ஒரு பைட் கொடு முடியாது ஏ ஒரு பைட்டு குறி ஒரு பைட் தான் இருக்கு ஃபுல்லாக நீ தானடி சாப்பிட்ட ஸோ ஒன்று கொடு முடியாது தம்பி எப்படி நீ இதை சாப்பிட்றப்பா என்ன குரு முடியாது ஒரு பைட் தானடி கேட்குறேன் ஒன்று நாளும் கிடையாது குருடி என்ன என்ன ஒருத்துக்கு இவ்வளோ இங்கே பொடி என்ன சாப்பிடு your eyes and the darkness fades when you light up my life and when you turn and smile at me and say my love gonna hold you tight through your darkness night டிவி போட்டா இல்லை டிவி போட்டான்னு கேட்டேன் ஆ இப்பெல்லாம் டிவியே பார்க்கறது இல்லைல்ல ஆமாம் ரொம்ப போர் எப்பயாச்சும் ஏதாச்சும் சாங்ஸ் பார்ப்பேன் அவ்வளோதான் ஹே இருகே போலே சம்ம சாங்ல ஆமா கிரேசில போல
டிவிடியில் இந்த சாங்கை மட்டும் ரீப்ளே பண்ணி பண்ணி பார்ப்போம். டென்த்து படிக்கிறப்பெல்லாம் அப்புறம் சாம் சாம் நெக்ஸ்ட் மந்த் உன் பர்த்டே இல்லை? ஆமாம் சொல்லணும்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா? ஷாப்பிங் போகலாம். ஃப்ரீ தான், எங்கே? கிராஸ்கட்டில் ஏதோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான். சும்மாராக இருக்கிற கலெக்ஷனுக்கே 40 ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்பேன். இப்போ சூப்பராக வேற இருக்குன்ட்ட, என்ன ஒன்று போறியோ? ஓ சார், அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் வர வேணாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டே போய்க்கிறேன். போய்க்கோ. அப்பா பண்றாரு, அட்டென்ட் பண்ணி பேசு. இங்க பேச முடியாது, வா. வா 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 வா. என்ன பண்ற? இங்க தான் எக்கோ கேக்கும். எக்கோ கேக்குமா? ஹலோ அப்பா, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ப்பா. டேய் மாமா பத்திரி ஓடு வந்துட்டாரு. எங்க இருக்கேனேப்பா? எங்க இருக்க? அது எல்லாம் சத்தமா இருக்கு. சத்தம், காத்து சத்தம் பா. ஒரே காத்தா இருக்கு. சிக்னல் கிடைக்கல. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். எப்படி என் ராஜா தந்திரம்? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஏன் டென்ஷன் இருக்கு? என்னாச்சு? சிரிக்காத அஸ்வின், எத்தனை டைம் இந்த மாதிரி என்ன ஏமாத்திருக்க? சி, ஒன்னெல்லாம் நான் எதுக்கு? உண்மையே சொல்ல அஸ்வின். சத்தியமா நான் உன்ட்ட ஏமாத்தினது? மறுபடியும் போய் சொல்லாத அஸ்வின். ஒரு 4-5 தடவை பண்ணிருக்கலாம். சி, சொல்றத கொஞ்சம் கேளு. சொன்ன அஸ்வின், புரியலையா? ஒவ்வொரு வாட்டியும் நீ லேட்டாக வரப்போ ரோட்டில் முட்டால் மாதிரி நின்றுட்டு இருந்திருக்க. ஆனால் நீங்கள் ஃபேன் கடையில் படுத்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீல. ஹே, அப்படி இல்லைம்மா. சரி, நான் பண்ண தப்பு, ஐம் சாரி. ஆமாம், ரொம்ப ஈஸியாக சாரின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப சாரி. சரியா, இன்னொரு தடவை அடிச்சிரு. விடு அஸ்வின், நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், நான் அவ்வளோ பெரிய ஆளாக ஒன்று அடிக்க ஒரு ஃபேன் வச்சு ஊரே ஏமாத்திட்டு இருக்காக அடிச்சிரு. சண்டை போட்டு இந்த ஸ்பெஷல் டே ஸ்பாயில் பண்ண வேணாமே, ப்ளீஸ். நான் எதுக்கு அடிக்கணும் உன்னை? நான் எப்பவுமே லேட்டாக வருவேன் தெரிஞ்சும் இந்த உலகத்திலே எனக்காக வெயிட் பண்ற பண்ண போற பெரிய பெரிய மனசு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு. Darkly
ஏண்டா கதவு திறக்க இவ்வளவு நேரமா? தூங்கிட்டேம்மா. துரை பிஸியா இருந்திருப்பாரு, அதான் கதவு திறக்க விடல. டேய் ரொம்ப டயர்டா இருந்துச்சுடா, அதான் வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் அவன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? ஆமா எனக்கு இதான் வேலை. சும்மாவே இருக்க மாட்டேங்க. என்னடா பீரோ சாவி வேணும்டா எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. பீரோ சாவி அங்க இருக்கு. பீரோ சாவி எதுக்கு அங்க போய் வச்ச? ட்ரெஸ் எடுக்கும் போது எடுத்து உள்ள வச்சிட்டேன். ப்ளீஸ் போங்களே. போங்க. தேங்க் யூ. ஏண்டா இப்படி பண்ற? ஒன்னும் இல்லப்பா. எப்பரா வெளில போறது? சரியா மாட்டிக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளில போய்ட்டு கால் பண்ணுறேன். அவங்க எங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து உனக்கு காலில் சொல்கிறேன், சரியா? அது வரைக்கும் ரொம்ப வச்சானோ தெரியல. கால் தெரியறோம். சாவி இங்கே தான் இருக்கு. நீ ஏண்டா அங்கே நிற்கிற? பீரோ சாவி இங்கே இருக்கு. அங்கே இருக்குன்னு சொன்ன என்ன திருத்திருன்னு பீரோ சாவி இருக்கா இல்லையா? ஐயோ என்ன பிள்ளையோ போ. என்ன இந்த பைய சாப்பிடவே இல்ல. சரி அஸ்வின், நான் வெல்ல பிடிச்சா சிக்னல் கொடு. அஸ்வின் ஓகே இந்த வந்துமா டக்குனு வெல்ல ஓடி போறேன். ஓகேயா? என்னடா சமைச்சது எதுமே சாப்பிடாம வச்சிருக்க? சாப்பிடுறோம். டேய் என்னடா காபி போட்டு வச்சிருக்க சாப்பிடாம? என்ன எங்களுக்கு தான்? எங்களுக்குனே எங்களுக்கு இல்லமா நமக்குமா. நான் போட்டு சொன்னேன், அப்படியே உங்களுக்கு போட்டு கொடுத்தேன். ஏன் பிள்ளைங்க பத்தா உங்களுக்கு காபி போட கூடாதா? ஆமாடா, கேட்கும் போது ஒரு கப் காஃபி போட மாட்டேன். வீட்டில் இல்லாதப்போ இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையில்லாதெல்லாம் குழம்பு கொஞ்சம் சூடாக இருக்கான்னு பாரு. டேய் காலைல வச்ச குழம்பு எப்படிதான் சூடாக இருக்கும்? நான் வேணா சூடு பண்ணவா? என்ன போமா? போமா போமா இல்லைம்மா. மோட்ரு எதுவும் ஓவர் ஃபுல்லாக சவுண்ட் கேட்கல உனக்கு? அப்படியா? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. கேட்டு பார்க்குறேன். போயிட்டியா? டேய் கண்ணாடி எடுத்துடா. டாடி அம்மா சிலிண்டர் மாத்திரம். டேய் போன வாரம் தான்டா சிலிண்டர் புதுசாக வாங்க மாசம். கரெக்ட் கரெக்ட். ஒரு சிலிண்டர் கூட நீ மாத்த மாட்டியா? எல்லாத்துக்கும் நான் தான் வரணும். ப்ளீஸ் பண்ணலாம். ஏன்டா அப்படி இருக்க நீ? அக்கா கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுப்பு எரியலனா எப்படி எரியும்? அங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏண்டி நீ தான் கேஸ் எரியலன்னு வந்து பார்க்க சொன்னியாமா?